பொது எதிரி யாருன்னு தெரியாமல் இவர்கள் தங்களுக்குள் அடித்து கொண்டு மாநிலத்தில் ஒரு ஒன்றுபட்ட எதிர்கட்சி அணி உருவாகாமல் ரெண்டு பேரும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் பார்க்குது. ஆனால் இதில் முதல் பழி வந்து முதல் இதற்கான முதல் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சூத்திரதாரி வந்து அண்ணாமலை தான். ஒரு இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டில் இப்போ 25 வருஷமாக ஆளும் கட்சிகள் தான் ஜெயிக்குதுன்றது தெரிஞ்ச உண்மை. ஒரு டஃப் ஃபைட்டாவது கொடுத்துருக்கலாம். போட்டியிலேருந்து விலகி இருக்குன்னு அதிமுக சொல்கிறது மூலமாக அவங்க மறைமுகமாக பாமகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க இல்லைன்னா தெரியும். அது கெடுக்கிற வேலையை போய் அண்ணாமலை பார்க்குறாரு. சிறுக சிறுக சேர்த்தாங்க குருவி சேர்க்குற மாதிரி பாமக ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ மொத்தமாக போட்டு வச்சுட்டார் அண்ணாமலை. அங்கே போய் அதிமுகவை திட்ட வேண்டிய இன்றைக்கி அண்ணாமலை அதிமுகவை திட்ட வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? அவன் பவர்லேருந்து 3.5 வருஷம் ஆகுது பவர் போய். இது மாநில சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல், நீ பேச வேண்டியது திமுக எதிராக தானே? ஏன்னா பாமக ஓரளவு அதிகமாக வாக்குகள் வந்ததுன்னா பாமக தலைமையில நாளைக்கு பாஜக அல்லாத கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கெடுக்கிறதுக்கான வேலையை தான் அண்ணாமலை செய்கிறார். மொத்தத்தில் வந்து இங்கே எதிர்கட்சிகள் ஒன்றுபடாமல் இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் மிக சிறப்பாக அமோகமாக செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அவர் சற்று பின்தங்கினார். அதற்கு வாக்கு வங்கி அரசியல் ஒரு காரணம். ஏன்னா தலித் அரசியல் தலைவர் என்பதால் அங்கே நேரடியாக போய் தான் அங்கே விசிட் பண்ணுறதுன்றது தன்னுடைய சமூகம் சார்ந்த வாக்குகளை சிதைக்கும் என்று ஒரு தயக்கம் அவருக்கு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் பரவலாக நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் இந்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இல்லை இந்த பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. அதிமுக பாஜகன்னு இல்லாமல் நமது எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி அவர்களே நேரடியாக வந்து களத்தில் இறங்கியிருக்காரு. அண்ணாமலை அவர்களை வந்து துரோகத்தின் மறு உருவம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடியை வந்து தலைமை சரியில்லை, இவருடைய தலைமையால் தான் வந்து அதிமுக சீரழியுது அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? பொது எதிரி யாருன்னு தெரியாமல் இவர்கள் தங்களுக்குள் அடித்து கொண்டு மாநிலத்தில் ஒரு ஒன்றுபட்ட எதிர்கட்சி அணி உருவாகாமல் ரெண்டு பேரும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் பார்க்குது. ஆனால் இதில் முதல் பழி வந்து முதல் இதற்கான முதல் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சூத்திரதாரி வந்து அண்ணாமலை தான். அவர் தான் இதை ஆரம்பித்தார். அண்ணாமலை தான் அந்த நல்லா இருந்த அலையன்ஸை உடச்சி நாசம் பண்ணது அவர் தானே. இன்றைக்கி சண்டே இன்னி சண்டேன்னு பார்க்கக்கூடாது. அவர் N1 மக்கள் யாத்திரை போகும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னால் எப்படி கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு முன்னால் அதிமுகவை அவங்க உள்கட்சி விவகாரத்தில் பேச ஆரம்பித்தாரோ அன்றைக்கே வந்து எதிர்கட்சி ஓட்டுமே உடைய ஆரம்பிச்சு, அதன் பிறகு வந்து வேறு வழியே இல்லாமல் எடப்பாடியார் வந்து உடைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. நீங்கள் 2019 அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா அதிமுக பாமக தேமுதிக பாஜக வளரும் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் குறைஞ்சது 20 தொகுதியில் டஃப் ஃபைட் வந்திருக்கும். 12-15 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. தேசிய அளவிலேயே பிஜேபியோட NDAவோட டேலி இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசின மாதிரி 2004 தமிழ்நாடு தான் தேசிய அரசியலோட முகத்தை மாற்றுச்சு. கிட்டத்தட்ட இந்த முறையும் அதான் நடந்திருக்கு. ஆனால் அது யாருக்கும் பலருக்கும் அது வந்து புரியல, அங்கீகரிக்க மறுக்கிறாங்க புரிஞ்சவங்க. இங்கே ஒரு 12-15 சீட்டு வந்துன்னா அவங்க அங்கே நம்பர் டேலி வந்து NDA டேலி 300 மேலே போயிடும். அது கெடுத்த பெருமை அண்ணாமலைக்கு தான் சார். அது எலெக்ஷனுக்கு பிறகும் அது முடியல. ஒரு இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டில் இப்போ 25 வருஷமாக ஆளும் கட்சிகள் தான் ஜெயிக்குதுன்றது தெரிஞ்ச உண்மை. ஒரு டஃப் ஃபைட்டாவது கொடுத்துருக்கலாம். போட்டியிலேருந்து விலகி இருக்குன்னு அதிமுக சொல்கிறது மூலமாக அவங்க மறைமுகமாக பாமகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க இல்லைன்னா தெரியும். அது கெடுக்கிற வேலையை போய் அண்ணாமலை பார்க்குறாரு. சிறுக சிறுக சேர்த்தாங்க குருவி சேர்க்குற மாதிரி பாமக ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ மொத்தமாக போட்டு வச்சிட்டார் அண்ணாமலை. அங்கே போய் அதிமுகவை திட்ட வேண்டிய இன்றைக்கி அண்ணாமலை அதிமுகவை திட்ட வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? அவன் பவர்லேருந்து 3.5 வருஷம் ஆகுது பவர் போய். இது மாநில சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல், நீ பேச வேண்டியது திமுக எதிராக தானே? அவருடைய அரசியல் நலனுக்காக அவர் துளவும் செய்கிறார். இல்லை, அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் அங்கே போய் காட்டிட்டாரா? அப்படி தான் எனக்கு தோணுது. அல்லது வேறு ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் செயல்படுகிறார். அண்ணாமலையோட அரசியல் வந்து ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, வந்து சேம் சைட் கோல் போட்டுக்கிட்டே இருக்கார். தெரிந்தோ தெரியாமலோ இங்கே அவர் திமுகவுக்கு உதவி கொண்டிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு அரசியல் நகர்விலும் பலன் அடைவது யார்? திமுக தானே. அப்போ அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் யாருக்கான பிரதிநிதியாக அவர் வேலை செய்கிறார் என்று. இப்போ போய் அங்கே அதிமுகவை எடப்பாடியை திட்ட வேண்டிய அவசியம் என்னங்க வந்துட்டு? எது எடப்பாடி எதிர்கட்சி தலைவர், பவரில் இருக்கவங்கள தானே நீங்கள் விமர்சனம் பண்ணணும். 3.5 ஆண்டு காலமாக வந்து பவரில் இல்லாத ஒரு கட்சியை பற்றி எப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க? இதற்கான இவருடைய பதிலும் என்பது வந்து
எனக்கு தெரிஞ்சு இவர் இக்னோர் பண்ணிட்டு போனோம். எடப்பாடி வந்து அண்ணாமலைக்கு பதில் சொல்லக்கூடாது. ஆனால் திடீர்னு இப்போ ஒரு களத்தில் இறங்கி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலை. அதுதான் ப்ரோவோக்கா. அவருடைய நேர் எதிரி வந்து திமுக. திமுக தாங்க. அண்ணாமலைக்கெல்லாம் அவர் பதிலே சொல்லக்கூடாதுங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக அண்ணாமலைக்கு பதிலே சொல்லக்கூடாது. அவருடைய நீங்கள் சொன்னது போல் அவருடைய எதிரி திமுகவும் ஸ்டாலினும் தான். அவர் எது இதை பேசுகிறாரு. அதனால் இது வந்து ஏதாவது சமிக்கைகள் இருக்கா சார், இதில் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல? இல்லை, அண்ணாமலை வந்து தான் இருக்கிற வரைக்கும் அண்ணா திமுக பாஜக கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறார். இவங்க 2024 அசம்பிளிக்கு முன்னால் அண்ணாமலையை மாற்றலைன்னா கண்டிப்பாக திமுக கூட்டணி 200 சீட்டு மேலே ஜெயிக்கும். ஸ்டாலின் சொன்ன மாதிரி அஞ்சா விஜயெல்லாம் வந்தால் இன்னும் அஞ்சா உடையும். அஞ்சாலாம் உடஞ்சதுன்னா இப்போ இருக்க டிஎம்கே அலையன்ஸில் ஓரிரு கட்சிகள் வெளியேறினாலும் கூட வந்து திமுக கூட்டணி 200 இடங்களை வெல்லும். இல்லை, அதிமுக செய்ய வேண்டியது என்ன? அண்ணாமலையை அதிமுக செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. பாஜக வந்து இந்த அலையன்ஸ் வேணான்னா அவங்க வந்து ஓகே ஃபைன், இப்படியே போயிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நல்லது. ஆனால் வந்து இவங்க அப்போசிஷன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒன்றா சேரலைன்னா இங்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆளும் கட்சிக்கு கடிவாளம் போட முடியாது. யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது ரெண்டாவது, 26ல அது ரெண்டாவது. அப்போசிஷன் வந்து ஒன் வாய்ஸில் பேசுவாங்க. ஒன் வாய்ஸில் பேசும்போது அவங்க என்டிஏக்குள்ளே இருக்க கட்சிகளையும் சேர்த்து வச்சு தான் இவங்க பேசணும். இவர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து தனியாக வந்து இவர் வந்து எடப்பாடியால் எவ்வளோ தூரம் ஜெயிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா அவர் தொடர்ந்து தோல்விகளை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர் தோல்விகள் தான் அவருக்கு. அதனால் வந்து தேர்தலை விட்டுருங்க, அது இன்னும் 2 வருஷம் இருக்குது. கூட்டணி பற்றிலாம் இப்போ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பேச வேண்டியது வந்து ஒன்றுபட்ட எதிர்கட்சிகள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனையாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், மின்கட்டண உயர்வாக இருக்கட்டும், மாநிலம் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் பிரச்சனைகள், இவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொன்னதில் பலதை நிறைவேற்றலை. அப்போ போராடுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. அதில் எதிர்கட்சிகள் ஒத்துமையாக போராடலைன்னா கண்டிப்பாக வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கடிவாளம் போட முடியாது. அதை விடுத்து இப்போ பாஜக அண்ணாமலை ஓபிஎஸ் அப்படின்னு எடப்பாடி போகிறது வந்து அவர் தவறான பாதையில் போகிறாருன்னு எனக்கு தெரியுது. அவர் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை முதல்ல ஒரு விதத்தில் பார்த்தா புறக்கணித்தது தப்புன்னு தான் தோணுது. நீங்கள் போய் ஆனால் போட்டுனா தோத்து தான் இருப்பாங்க. ஏன்னா அது 25 வருஷமாக நடக்காது. ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. நீ தொடர்ந்து தோக்குற 10 தோல்வி எடப்பாடி, 11வது தோல்வி எடப்பாடி, 12 தோல்வி எடப்பாடின்னு வந்து முடியும். அதனால் வேலைக்கு போனார். அவர் வேலைக்கு போகும்பொழுது வந்து இந்த அவர் மறைமுகமாக அந்த வாக்குகள் வந்து பாமகக்கு போகும் என்று எதிர்பார்க்கப்பட்டதை இவர் ஒழிச்சிட்டாரு. யார் அண்ணாமலை ஒழிச்சிட்டாரு. ஏன்னா பாமகக்கு ஓரளவு அதிகமாக வாக்குகள் வந்ததுன்னா பாமக தலைமையில நாளைக்கு பாஜக அல்லாத கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கெடுக்கிறதுக்கான வேலையை தான் அண்ணாமலை செய்கிறார். மொத்தத்தில் வந்து இங்கே எதிர்கட்சிகள் ஒன்றுபடாமல் இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் மிக சிறப்பாக அமோகமாக செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலை, ஓபிஎஸ், சசிகலா எல்லாரும் ஒரே டோனில் இபிஎஸ்க்கு எதிராக பேசுகிறது எப்படி எடுத்து பார்க்கலாம்? இல்லை, இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரும் காலங்களில் வந்து அடுத்த 6 மாதங்கள் அல்லது 8 மாதங்கள் ஒரு ஆண்டுக்குள்ளே வந்து இந்த குரல் ரொம்ப அதிகமாக ஒலிக்க ஆரம்பிக்குதுன்னா, ப்ளஸ் அதிமுக உள்ளேயும் எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது முக்கியஸ்தர்கள் மத்தியில் குரல்கள் எழுமையானால் எடப்பாடிக்கு ஒரு சிக்கலை உண்டாக்கலாம். ஆனால் அது நடக்குமான நம்ம இப்போ சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், எடப்பாடியோட ஒரு பெரிய பலவீனமாக நான் பார்க்குறது என்னென்னா, அவர் பூரா சேலத்தில் உட்காந்துக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. எடுப்படாது அது. ஒரே செய்தியை நான் இத்தனை வருஷமாக பத்திரிகைகள்லாம் இருக்கதான் சொல்கிறேன். ஒரே செய்தியை நீங்கள் சென்னையில் உட்காந்துக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மரியாதை வேறு, செல்லத்தில் உட்காந்துட்டு கொடுத்தீங்கன்னா மரியாதை வேறு. அந்த அட்டென்ஷனே கிடைக்காது. கலைஞர் பார்த்தீங்கன்னா முக்கியமான எந்த அறிவிப்பையுமே, நான் சொல்கிறது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது, ஆளும் கட்சியாக இருக்கும்போது, ஆளும் கட்சியாக சிஎம்மாக இருக்கும்போது எங்கே சொன்னாலும் எடுப்படும். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கலைஞர் முக்கியமான எல்லா அறிவிப்புகள், முக்கியமான அரசியல் ரீதியிலான தன்னுடைய கருத்துக்கள், செயல் திட்டங்களை நகரத்தில் சென்னையிலேருந்துட்டு தான் சொல்லுவார். ஏன்னா ஒரே செய்தியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பதவியில் இருக்கக்கூடியவங்க எங்கேருந்து வேணால் பண்ணலாம். எதிர்கட்சியாக இருக்கும்போது முக்கியமான அரசியல் காய் நகர்த்தல்களை, செய்தியாளர்கள் சந்திப்புகளை, அறிவிப்புகளை தலைநகரத்துலேருந்து பண்ணால் அதுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை சிறுநகரங்கள்லேருந்தோ அல்லது வந்து மற்ற பெருநகரங்கள்லேருந்தோ இருந்தால் சத்தியமாக கிடைக்காது. அதுவும் தொடர்ந்து அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு தாங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. அவர் சென்னையில் உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணுங்க. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வித்தியாசமாக கூட படலாம். என்னங்க இதை போய் ஒரு பெரிய விஷயமாக பேசுகிறீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொடர்பில் எங்கேருந்து உட்காந்து வேணால் எங்கே வேணால் பேசலாம், அப்படி கிடையாது. பாலிடிக்ஸ்லேருந்து நீங்கள் இந்த முக்கியத்துவம் என்பது கவனிக்கப்பட வேண்டியது. இல்லை, ஜெயலலிதா ஸ்டைல் அது கொடநாட்டில் இருந்துக்கிட்டு. இல்லைங்க, அவங்க கொடநாட்டில் எப்போங்க இருந்தாங்க? கொடநாட்டில் இருந்துக்கிட்டு இன்னொரு விஷயங்க, அவங்களோட நீங்கள் யாரையுமே ஒப்பிடாதீங்க. ஷி வாஸ் அ ஃபினாமினா. அப்படி அவங்க நினச்சிக்கிறாங்களோன்னு கேட்குறேன். அது இருக்கலாம். ஜெயலலிதா வாஸ் அ ஃபினாமினா. அவங்க ஒரு பேர் அதிசயம். மக்களோட நேரடியாக தொடர்பு இல்லாமலே மக்களுடைய நாடித்துடிப்பை அறிந்து வைத்திருந்த ஒரு தலைவர்.
ஷி வாஸ் அ ஃபினாமினா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்களோடலாம் யாரையுமே நீங்கள் ஒப்பிட முடியாது அந்த அம்மாவோட. அதனால் இவர் எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய கோளாறு இது, அவர் அண்ணாமலைக்கு நேரடியாக பதில் சொல்லியிருக்கக்கூடாது. அண்ணாமலை பெயரை கூட எடப்பாடி உச்சரித்திருக்கக்கூடாது. அண்ணா எடப்பாடி தொடர்ந்து தோல்விகளை செய்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் தான் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும் வரையில் அதிமுக கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பை கூட அதிமுகவுடன் உறவு மேம்படுவதற்கு இருக்க வாய்ப்பை கூட அவர் வந்து சிதைத்து கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி ஒற்றுமை என்பது நான் சொல்கிறது தேர்தல் கூட்டணி யார் வேணால் யார் கூட வேணால் போகலாம். ஆனால் தேர்தலுக்கு முந்தின அடுத்த 2 ஆண்டுகள் 22 மாதம் இருக்குது. எதிர்கட்சி ஒற்றுமை தமிழ்நாடு அரசியலுக்கு மிகவும் முக்கியம். ஆளும் கட்சிக்கு கடிவாளம் போடுவதற்கு எதிர்கட்சிகள் ஒன்றுபடுவது மிக மிக முக்கியம். டெல்லியில் எப்படி அது சாத்தியப்பட்டதோ அந்த மாதிரி இங்கேயும் சாத்தியப்பட வேண்டும். ஏன்னா எந்த கவர்மெண்ட்லையுமே தவறுகள் அதிகமாக தான் நடக்கும். நீங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து போராடுவதில் சுணக்கம் காட்டினால், அதன் முக்கியத்துவத்தை உணராமல் இருந்தால், அது ஆளும் கட்சிக்குத்தான் பலமாக போய் முடியும். அது இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லது அல்ல. அதனால் அண்ணாமலையோட போக்கு தவறானது, எடப்பாடியின் போக்கு வருந்தத்தக்கது. எடப்பாடி அவர்களின் அந்த அரசியல்ன்றது எப்படி இருக்குது, எதிர்கட்சி அரசியலில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துலேருந்து சரி, இந்த இப்போ நடந்த இந்த படுகொலையாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியில் நல்லா செயல்பட்டார். ஸ்பாட்டுக்கு போனார், போராட்டங்கள் எடுத்தார். கள்ளக்குறிச்சியில் நல்லா தான் பண்ணார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அவர் சற்று பின்தங்கினார். அதற்கு வாக்கு வங்கி அரசியல் ஒரு காரணம். ஏன்னா தலித் அரசியல் தலைவர் என்பதால் அங்கே நேரடியாக போய் தான் அங்கே விசிட் பண்ணுறதுன்றது தன்னுடைய சமூகம் சார்ந்த வாக்குகளை சிதைக்கும் என்று ஒரு தயக்கம் அவருக்கு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி வந்து அவர் எதிர்கட்சி ஒற்றுமைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பதெல்லாம் இப்போ அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஏன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே, எங்கேயோ கிடக்குது. அவர் ஏடிஎம்கேவை எப்படியாவது ஒன்றுபடுத்தினார்னா நல்லது. மாறாக அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார்னா தனியாலாம் போய் இப்போ சந்தித்த மாதிரிலாம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் சந்தித்த மாதிரிலாம், அசம்பிளி எலெக்ஷனை 26 சந்தித்தா அவர் படுதோல்வியை தழுவார். ஆகவே ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் கட்டாயம். அப்படி இல்லைன்னா அது எப்படி எப்படிலாம் ஷேப் அப் ஆகுன்றதை பற்றி நம்ம இப்பயே உறுதியாக சொல்ல முடியாது. மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு. ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.